रजोजुषे जन्मनि सत्त्ववृत्तये स्थितौ प्रजानां प्रलये तमस्पृशे अजाय सर्गस्थितिनाशहेतवे त्रयीमयाय त्रिगुणात्मने नमः। ஸோ அதான் போன கிளாஸில் நம்ம வந்து இந்த ராஜகுல வர்ணனா முடித்தோம் இல்லையா, அதோடு முடிச்சிட்டோம். இப்போ வந்து அடுத்தது சந்திராபீடஸ்ய மாதா பித்ரோஹோ தர்ஷனம், அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் இல்லையா. படிங்கோ சசம்பிரம உபகதைஷ்ச அதுலேருந்து படிங்கோ. प्रतिहारमण्डलैः उपदिश्यमान मार्गः सर्वतः सर्वतः प्रचलितेन च पूर्वकृत अवस्थानेन दूरपरिणिष्ट मौनिशिदेलित चूडामणि मरीचि चुम्बित वसुधातलेन राजलोकेन प्रत्यक्षः प्रतिहार निवेद्यमानेन प्रत्येकशः प्रणम्यमानः प्रत्यक्षः न प्रत्येकशः प्रत्येकशः प्रतिहार निवेद्यमानेन साधनं प्रणम्यमानः சரி ஓகே இதோட படிக்கலாம். ஸோ வந்து இப்போ என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்னா, சந்திராபீடன் வந்து அவள் அப்பா அம்மாவை போய் பார்க்குறார். ராஜா அதாவது குருகுலத்துலேருந்து வந்தாச்சு, ராஜகுலத்துக்குள்ளே விவேஷ அதோடு முடித்தோம். அந்த ராஜகுல பிரவேசம் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபுல் ராஜகுல வர்ணனம் பிரசாதத்தை வர்ணிச்சப்புறம் இங்கே வந்து அம்மா அப்பாவை போய் பார்த்தார் அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட்டு. ஸோ என்ன அப்படின்னா, சசம்பிரம உபகதைஷ்ச கிருத பிரணாமைஹி பிரதிஹார மண்டலைஹி உபதிஷ்யமான மார்க்கா. ஸோ இந்த பிரதமா விபக்தியில் வர்றது எல்லாம் வந்து சந்திராபீடனுக்கு போகிறது ஓகேவா. ஸோ வந்து பிரதிஹார மண்டலைஹி அந்த திருத்தியா விபக்திக்கு அப்ஜெக்டிவ் வந்து சசம்பிரம உபகதைஷ்ச கிருத பிரணாமைஹி, இது ரெண்டும். ஸோ சசம்பிரம உபகதைஷ்ச அந்த இவா பிரதிஹார மண்டலம்னா அந்த துவாரபால அவாளனுடைய கணம், அவாளனுடைய அந்த மண்டலம் கூட்டம், அவள் வந்து என்னென்னா அந்த சந்திராபீடன் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பிரதிஹார மண்டலம் வந்து சசம்பிரம உபகதைச்ச அப்படின்னா ரொம்ப பரபரப்போடு உபகதைகி பக்கத்தில் வந்த, மேலும் என்ன கிருத பிரணாமைகி அதாவது கிருதஹ பிரணாமஹ யைஹி சஹத்தே யாரால் செய்யப்பட்ட பிரணாமம் தைஹி திருத்தியா விபக்தி போகிறது, செய்யப்பட்ட நமஸ்காரம் எவர்களாலோ அவர்களினால் பிரதிஹார மண்டலைகி அந்த பிரதிஹார கூட்டங்களினால் உபதிஷ்யமான மார்க்கஹ காண்பிக்கப்பட்ட அதாவது உபதிஷ்யமான மார்க்கஹனா இதுதான் வழி அப்படின்னு வழியை காட்டி விட்டா, டைரக்ஷனை கொடுத்துக்கிறா உள்ளே போகிறதுக்கு. ஸோ வந்து உபதிஷ்யமான மார்க்கஹ அந்த சந்திராபீடனானவர். மேலும் என்ன அப்படின்னா சர்வதக சர்வதக பிரச்சலித்தேன ச பூர்வ கிருத அவஸ்தானேன தூர பரியஸ்த மௌலி சிதில சூடாமணி மரீச்சி சும்பித வசுதாதலேன ராஜலோகேன. ஸோ வந்து என்ன இந்த பிரதி உபதிஷ்யமானக அந்த சந்திராபீடனானவர். மேலும் என்ன அப்படின்னா அங்கே வந்து பல தேசத்தினுடைய ராஜா ஜனங்கள் ராஜாக்கள் அவள் வந்து எல்லாரும் என்னென்னா இந்த சந்திராபீடனுடைய ஆகமனம் வருகைக்காக காத்திருந்தார்கள். அங்கேயே வந்து அந்தந்த அவஸ்தானேன பூர்வகிருத்த அவஸ்தானேன முன்னாடி அவளுக்குன்னு நியமிக்கப்பட்ட இடத்துல எல்லாரும் நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறம் அவள் மேலும் என்ன அதா அதுதான் இங்கே சர்வதக பிரச்சலித்தேன ச பூர்வகிருத்த அவஸ்தானேன ராஜகுலேன எல்லாம் வந்து அந்த ராஜகுல இதுக்கு போகிறது எங்கே ராஜகுல ராஜலோகேன அதுக்கு போகிறது. ஸோ வந்து சர்வதக பிரச்சலித்தேன எல்லா இடத்திலிருந்தும் வந்து அடைந்த பூர்வ கிருத்த அவஸ்தானேன பூர்வமாக முன்னாடியே கிருத்தக கிருத்தம் அவஸ்தானம் அவளுக்கு நிற்கிறதுக்கு இடத்த வந்து கொடுத்தாச்சு. அப்படி இருக்கின்ற அந்த ராஜலோகேன அந்த ராஜகுல ஜனங்களினால் மேலும் அவள் எப்படி இருக்கா அப்படின்னா தூர பர்யஸ்த மௌலி சிதிலித்த சூடாமணி மரீச்சி சும்பித வசுதா தலேன தூரம் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து அவள் வந்து பார்க்குறா
அந்த டிஸ்டன்ஸ்லேருந்த பர்யஸ்த மௌலி அப்படின்னா வணங்கிய தலை. அதனால் அந்த தலை வந்து கீழே குனிகின்ற காரணத்தினால் சிதிலித சூடாமணி, சுத்திலித்தம்னா கொஞ்சம் ஆடப்பட்ட சூடாமணி, அந்த சூடா தலையில் போட்டுருக்கிற மணி, அந்த சூடாமணியிலிருந்து கிளம்புகின்ற மரீச்சினா கிரணங்கள், அந்த மரீச்சி பிகி கிரணங்களினால் சும்பிதம் வசுதாதலம், சும்பிக்கப்பட்ட முத்தம் கொடுக்கப்பட்ட அந்த வசுதாதலம்னா பூமி தலம். அதாவது அவ தலையில் வந்து அந்த பலவிதமான மணிகள் இருக்குது, அந்த மணிகள்லேருந்து வர கிரணங்கள் வந்து பூதலம் வசுதாதலத்தை தொடர்தான். அப்படிப்பட்ட ராஜகுலேன இந்த மாதிரி தூரத்துலேருந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணும்போது கொஞ்சம் ஆடப்பட்ட அந்த மணியினுடைய கிரணத்திலிருந்து கிரணம் எந்த பூமியை தொடுகிறதோ சும்மணம் செய்கிறதோ அப்படி இருக்கின்ற ராஜகுலேன அதுக்கப்புறம் என்ன பிரத்யேகஷ பிரதீஹார நிவேத்தியமானேன. பிரத்யேகஷ அப்படின்னா ஒத்தொத்தரும் ஒவ்வொரு ராஜாவும், ஏகைகஷகன்னு அர்த்தம், ஒவ்வொரு ராஜாவும் பிரதீஹார நிவேத்தியமானேன அப்படின்னா அந்த பிரதிஹார ஜனங்களினால் பரிச்சயம் செய்யப்பட்ட அந்த சந்திராபீடனுக்கு செய்யப்பட்ட ராஜகுலேன, இப்படிப்பட்ட ராஜகுலேன சாதரம் பிரணம்யமான சந்திராபீட. சரியா இருக்கா? இப்படிப்பட்ட அந்த ராஜ கூட்டங்களினால் மரியாதையோடு நமஸ்காரம் செய்யப்பட்ட சந்திராபீட. சரியா இருக்கா மாமா? அடுத்தது மேல படிங்க. பதே பதே ச ஆபியந்தர மினிர்கத அபிர மினிர்கதாபி ஆச்சார குஷலாபி அந்தப்புர விருத்திபி விருத்தாபி மான அவ விருத்தாபி பிரியமான அவதாரண மங்கள. அவ்வளவுதான், அதை நிறுத்திக்கோங்க. ஸோ மேலும் என்ன பதே பதே, ஸோ வந்து இந்த இந்த சந்திராபீடன் உள்ள வந்தாச்சு. ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் பிரதிஹார மண்டலைஹி உபதிஷ்யமான மார்க சந்திராபீட. அப்புறம் ராஜகுலேன சாதரம் பிரணமியமான சந்திராபீட, இது செகண்ட் அப்ஜெக்டிவ். தேர்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா பதே பதே ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ச அபியந்தர வினிர்கதாபிஹி ஆச்சார குச்சலா குஷலாபிஹி. ஆபியந்தர வினிர்கதாபிஹி அப்படின்னா அந்த அந்த புறத்தினுடைய மத்திய தேசத்தில் இருந்து கொண்டு இருக்கின்ற ஆச்சார குஷலாபிகி ஆச்சாரே குஷலாக, அந்த என்னென்ன பழக்க வழக்கங்களோ அதில் ரொம்ப குஷலம், ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கின்ற அந்த புற விருத்தாபிகி, அந்த விருத்தாபிகிக்கு அப்ஜெக்டிவ் அந்த புறத்தில் வசித்து கொண்டு இருக்கின்ற அந்த என்ன சொல்கிறது வயதான ஸ்திரீகளினால், அந்த ஸ்திரீகளினால் என்ன பண்ணப்பட்டது அவளால் அப்படின்னா கிரியமான அவதார மங்களக, இவனுக்கு வந்து பலவிதமான மங்கள காரியம் செய்யப்பட்டது. கிரியமானம் அப்படின்னா விதியமானம், அவதரண மங்களம் அப்படின்னா சமாகத சுவாகத மங்கள விவகார, என்னது தானிய தூர்வாதி மாங்கலிக திரவிய பிரக்ஷேப மங்களவச்சன பாட்டாதி ரூபக. அவருக்கு வந்து அந்த அக்ஷதையை போடுறதோ, மங்களமான திரவியங்களை தூவுறதோ, சந்தனமோ மஞ்சளோ குங்குமமோ எல்லாத்தையும் தூவுறதுலையோ, அதுக்கப்புறம் பலவிதமான அந்த ஸ்துதி வச்சன் நல்ல மங்கள வச்சனங்களை சொல்லிகிட்டு இருக்கா யாரு, இந்த விருத்தாபிகி, இந்த அந்த புறத்தில் இருக்கின்ற இந்த ஸ்திரீகளினால் கிரியமான அவதரண மங்களக சந்திராபீடக. சரியா? ம், மேல புவனாந்தராணி இவ அதோட நிறுத்திக்கோங்க. சோ புவனாந்தராணி இவ விவித பிராணி சஹஸ்ர சங்குலானி சப்த கக்ஷாந்தராணி அதிக்ரம்ய. அதாவது ஏழு ரூமை தாண்டி, ஏழு கோஷ்டங்கள் அதை தாண்டி அந்த ராஜாவான சந்திராபீடன் உட்கார்ந்துட்டுருக்கார். ஸோ வந்து என்ன அப்படின்னா வேற ஒரு உலகம் புவனாந்தராணி அப்படின்னா அந்யத் புவனம் லோகாந்தரம். ஸோ இன்னொரு புவனம், அதில் விவித பிராணி சஹஸ்ர சங்குலானி பலவிதமான பிராணிகள் அவர்களினுடைய ஆயிரத்தினுடைய ஒரு கூட்டம், அதுபோல இந்த ஏழு சப்த கக்ஷாந்தராணி அதிக்ரம்ய, இந்த ஏழு ரூமை தாண்டி யாரு, இந்த சந்திராபீடனானவன் தாண்டி
சரியா என்ன அப்படின்னா அந்த ஆபிய அபியந்தர அவஸ்திதம் அந்த உள்ளுக்குள்ள உட்கார்ந்துன்னு இருக்க யார் உட்கார்ந்துன்னு இருக்கார் அப்படின்னா அதுதான் பின்னாடி போய் சேர்றது அவஸ்திதம் ஹம்ச தவள சயனதலே நிஷன்னம் பிதரம் அபஷ்யத்து இந்த ஏழு ரூமை தாண்டி உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த ராஜாவை இந்த சந்திராபீடனானவன் அபஷ்யத்து அதான் மெயின் சென்டென்ஸ் சந்திராபீடக நிஷன்னம் சந்திராபீடக பிதரம் அபஷ்யத்து அப்பாவை பார்த்தார் எப்படிப்பட்ட சந்திராபீடனுக்கு தான் உபதிஷ்யமான மார்கா ஒரு அப்ஜெக்டிவ் பிரணமியமான சாதரம் ராஜகுலேன பிரணமியமான இன்னொரு அப்ஜெக்டிவ் அந்தப்புர விருத்தாபிகி கிரியமான அவதரண மங்களக மூணாவது அப்ஜெக்டிவ் இந்த மூணு அப்ஜெக்டிவோடு இருக்கின்ற சந்திராபீடக பிதரம் அந்த பிதா எங்கே இருக்கார் அப்படின்னா அபியந்தர அவஸ்திதம் உள்ளுக்குள் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்ற எங்கே உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னா அது ஏழு கோஷ்டங்களில் தாண்டி இந்த சந்திராபீடவன் சந்திராபீடனானவன் ஏழு இன்னொரு புவனம் போல அதுக்கு சமானமாக இருக்கின்ற பலவிதமான பிராணிகளினால் ரொப்பப்பட்ட ஏழு பெரிய அந்த இது ரூம்ஸ் எப்படி இருக்குமோ அதை தாண்டி அதிக்கிரமிய அபியந்தர அவஸ்திதம் உள்ளுக்குள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படின்னா ஹம்சதவல சயனத்தலே நிஷன்னம் பித்தரம் அபஷ்யது அந்த இது போல ஹம்ச அன்ன அன்னப்பக்ஷிகளுக்கு என்ன ஒரு வெண்மை கலர் இருக்குமோ அதுபோல வெள்ளை கலரோடு இருக்கின்ற வெள்ளை வர்ணத்தோடு இருக்கின்ற அந்த படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்ற அப்பாவை அபஷ்யத்து பார்த்தான் சந்திரபீடக சந்திராபீடக சரியா இப்போ இதில் அனவரத சஸ்திர கிரகண அப்படின்னு இந்த ஷாமிக அலி அலீட கரதலைகி இப்போ வர திருத்திய விபக்தி எல்லாமே ஷரீர ரக்ஷ அதிகார நியுக்தைகி புருஷைகி அவளுக்கு போகிறது சரியா படிங்க அனவரத சஸ்திர கிரகண ஷாமி ஷாமிக அலி அலீட கரதலைகி கரச்சரண லோச்சன வர்ஜம் வர்ஜ வர்ஜம் வர்ஜம் அசிதல அசித லோக அசித லோக ஜாலக அவ்ருத்த ஷரீரைஹி படிச்சுங்க ஆலான ஸ்தம்பைஹி இவ கஜ பரிமள லோப நிரந்தர நிலீன மதுகர பட்டல ஜட்டிலைஹி குலக்ரம ஆகத்தைஹி கரெக்ட் படிங்க குலக்ரம ஆகத்தைஹி உதாந்த அன்வயைஹி அனுரத்தைஹி மகாபிராணத்தையா அதிகர்க்கஷத்தையா த தானவைஹி இவ ஆசய ஆகார சம்பாவியமான பராக்கிரமைகி சர்வத சரீர ரக்ஷ அதிகார நியுக்தைகி பூஷை பரிவர்த்தம் ஸோ வந்து இப்படிப்பட்ட ஷரீர ரக்ஷா அதிகார நியுக்தைகி புருஷைகி பரிவிரத்தம் பிதரம் அபஷ்யத்து அங்கே போய் சேரணும் சரியா இந்த மாதிரி ஷரீர ரக்ஷ அதிகார அந்த அவனுடைய ஷரீரத்தை காப்பாற்றுறது அந்த காரியத்தில் நியுக்தம் அப்படின்னா அப்பாயிண்ட் செய்யப்பட்டுள்ள பலவிதமான அதிகாரி புருஷர்கள் அவளால் சூழப்பட்ட இந்த அப்பாவை சந்திராபீடக அபஷ்யத்து இப்போ இதில் வர திருத்திய விபக்தி எல்லாமே வந்து என்னென்னா இந்த ஷரீர ரக்ஷா அதிகார நியுக்தைகி புருஷைகிக்கு அப்ஜெக்டிவ் அனவரத சஸ்திர கிரகண ஷாமிக அலீட கரதலைகி அனவரதம் இடைவிடாமல் அப்படின்னா ராவும் இரவும் பகலுமாக என்ன அஸ்திரத்தை வந்து அவள் தரிச்சுட்டு இருக்காளாம் கையில் அதனால் அவள் கை வந்து எப்பவுமே வந்து கருப்பாக இருக்குது எப்பவுமே அந்த கையை வச்சுட்டு இருக்கா ஏன்னா அவள் வந்து ஷரீர ரக்ஷா அதிகாரா அதிகாரா இல்லையா அதிகார புருஷாகா அதனால் அவள் வந்து என்னென்னா அனவரதம் எப்பொழுதும் விடப்படாத சஸ்திர கிரகணம் சஸ்திரத்தை கிரகித்து கொண்டு ஷாமிக அலீட கரத்தலைகி ஷாமிகம் அப்படின்னாலே கருப்பு அலீடம் அப்படின்னா ஆலீடம் அப்படிங்கிறது ஆஸ்லிஷ்டம் அதோட அந்த கருப்போடு ஒட்டின் இருக்கு கை அப்படிப்பட்ட கையோடு இருக்கின்ற ஷரீர ரக்ஷா அதிகார நியுக்தைகி புருஷைகி இது ஒரு அப்ஜெக்டிவ் செகண்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா கரச்சரண லோச்சன வர்ஜம் அசித லோக ஜாலக ஆவிருத ஷரீரைகி ஸோ மேலும் என்ன அப்படின்னா அவளோட
காலு அப்புறம் கை கையே கரச்சரண லோச்சனம் கையே காலு அப்புறம் அவளுடைய கண்கள் இதை தவிர அதிருக்தம் இதை விட்டுட்டு மற்ற எல்லாமே வந்து என்னென்னா கருப்பாக இருக்கான். ஏன் கருப்பாக இருக்குது அப்படின்னா அவள் வந்து கவச்சம் போட்டுருக்கான். ஏன்னா அவள் சரீர ரக்ஷகா இல்லையா, அதனால் வந்து அவளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து உடம்பு பூரா கவச்சம் தான், அதனால் கருப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ கர சரண லோச்சனம், கரங்கிறது கை, சரணங்கிறது காலு, லோச்சனம்ங்கிறது கண். கர சரண லோச்சன வர்ஜம், கை காலு கண் இது மூணையத்தையும் விட்டு விட்டு அசிதம் அப்படின்னா அசித அப்படின்னா கிருஷ்ணம் கருப்பு, அசிதம் லோகஜாலகம், லோகம்ங்கிறது இரும்பு, ஜாலகம்ங்கிறது இன் ஜென்ரல் நெட்டு, இங்கே வந்து அங்கரக்ஷகம் மாதிரி. ஸோ வந்து அந்த கவச்சம் அயக்கவச்சம் இரும்பினால் ஆக்கப்பட்ட கவச்சம். ஸோ அசித லோக ஜாலக ஆவிருத ஷரீரைகி, அதனால் ஆச்சாதிதம் ஷரீரம், அந்த சரீரத்தோடு இருக்கின்ற எய்ஹி அவர்களினால், எது அந்த சரீர ரக்ஷக ரக்ஷ அதிகார நியுக்தைஹி புருஷைஹி. சரி, அவள் வந்து கண் கை காலு இதை விட்டுவிட்டு உடம்பு சரீரம் பூரா கருப்பாக இருக்குது, அதனால் என்ன அது எது மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்கின்ற காரணத்தினாலேயே அவள் என்ன அப்படின்னா ஆம்லான ஸ்தம்பைஹி இவ கஜ மத பரிமள லோப நிரந்தர நிலீன மதுகர படல ஜட்டிலைகி. இதனால் என்னவா வந்து கருப்பாக இருக்கின்ற காரணத்தினால அது எப்படி காட்சி அளிக்கிறதா அப்படின்னா அந்த யானைகளுடைய மத ஜலத்தினுடைய அந்த கந்தம், அந்த கந்தத்தை தான் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசையினால் நிரந்தரம் எப்பொழுதுமே அங்கேயே இருக்கின்ற அந்த பிரமரங்களினுடைய சமூகம், அவைகளினால் வியாபிக்கப்பட்ட அவைகளினால் சூழப்பட்ட அந்த யானையை கட்டுற ஒரு ஆம்லான ஸ்தம்பம் இருக்கு, அந்த ஸ்தம்பத்தை போல வாழ்ந்துட்டுருக்கான். எப்படி கம்பாரிசன், அவன் கை காலு அந்த ஃபீட்டு ஹேண்டு அண்டு கண் அதை விட்டுட்டு ஃபுல் சரீரமும் வந்து கருப்பாக இருக்கான். எதனால் கருப்பாக இருக்குது அப்படின்னா அந்த அசித லோக ஜாலக ஆவிருத சரீரம், அந்த கருப்பான அந்த இரும்பு ஜாலகம், அந்த இதனால் கவச்சத்தினால் சூழப்பட்ட ஆர் கவர் பண்ணப்பட்ட சரீரம். அதனால் இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறதுனால அவள் எப்படி இருக்குன்னா எது மாதிரி இருக்கானா ஆம்லான ஸ்தம்பைகி இவ. ஆம்லான ஸ்தம்பம்ங்கிறது யானை கட்டப்படுற ஒரு தூண், அந்த ஸ்தம்பத்தை போல் இவர்கள் காட்சி அளிக்கிறார்கள். ஏன் ஆம்லான ஸ்தம்பம் போல அப்படின்னா ஆலான ஸ்தம்பம் ஏன் அப்படின்னா கஜ மத பரிமல லோப நிரந்தர நிலீன மதுகர படல ஜட்டிலைகி. கஜ மதம் யானைகளினுடைய மதம், மதஜலம், அந்த மதஜலத்தினுடைய பரிமலம்னா சுகந்தம், அந்த பரிமலைஹி லோப லோபிதம் எது அப்படின்னா அந்த சுகந்தைஹி அதனுடைய அந்த பரிமளத்தினுடைய லோபேன ஒரு ஆசையினால் அதை ஒரு லிப்ஸையா அதை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால நிரந்தரம் இடைவிடாமல் நிலீனாக அங்கேயே இருந்து கொண்டிருக்கின்ற மதுகர அந்த பிரமரங்களினுடைய பட்டலம்னா சமூகம், அந்த சமூகத்தினால் ஜடிலைகி வியாப்தம், அதனால் ஆலான ஸ்தம்பைகி இவ அந்த இவா இருக்கா. சரியா இருக்கா? குலக்ரம ஆகதைஹி உதாத அன்வயைஹி அனுரக்தைஹி மகாப்ராணதையா அதிகர்க்கஷதையா ச தானவைரி இவ ஒரு நிமிஷம் செகண்ட் தானவைஹி இவ ஆசய ஆகார சம்பாவியமான பராக்கிரமைஹி. மேலும் என்ன, குலக்கிரம ஆகதைஹி அந்த ஒரு நல்ல ஒரு வம்ச பரம்பரை சமாகதைஹி உதாத்த அன்வயைஹி. உதாத்தம் அப்படின்னா உத்கிருஷ்டமான அன்வயம்னா வம்சம், அவைகளினுடைய அவைகளினால் தாதிருஷைஹி அனுரக்தைஹி. அவள் வந்து வம்ச அதாவது பல வம்சமாக அவள் வந்து சரீர ரக்ஷகாளாக இருக்கா. அவள் அப்பா தாத்தா தாத்தாக்கு தாத்தா எல்லாம் அவள் எல்லாருமே இந்த ராஜாவினுடைய அந்த ஒன்று அவ குடும்பம் இன்னொன்று வந்து இவாளுடைய ராஜா தாராபீடன் தாராபீடனுடைய அப்பா எல்லாருக்கும் இவாளுக்கும் அதே மாதிரி சேம் அந்த சேம் ஃபேமிலி அங்கரக்ஷகாளாக இருக்கா. ஸோ குலக்கிரம ஆகதைஹி உதாத்த அன்வையைஹி அனுரக்தைஹி மகாபிராணதையா. ஸோ வந்து என்ன அப்படின்னா அந்த மகாராஜாவினுடைய வம்ச பரம்பரை ஆகதம்
அந்த அந்த சரீர ரக்ஷ காரிய காரியத்தை அவள் செஞ்சுன்னு வரா. அதனாலேயே என்ன உச்ச குலத்தில் உற்பன்னமான அந்த மகாராஜாக்களை குறித்து ஒரு அனுரக்தம், அனுரக்தம்னா அனுராகம், ஒரு அனுராகத்தோடு இருக்கின்றா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, மகாபிராணதையா அதி கர்கஷயாத்த சி அதி கர்கஷதையாச்ச தானவைஹி இவ, அவள் வந்து மகாபிராணத்தையா, மகாபிராணத்தையானா ரொம்ப ஒரு அத்தியதிக சக்திமத்தையா, ரொம்ப ஒரு சக்தியோடு இருக்கின்ற காரணத்தினாலும், அதி கர்கஷதையா ரொம்ப ஒரு ஹார்டா ஒரு பிஹேவியர் இருக்கின்றது காரணத்தினாலும், தானவைஹி தைத்தியர்களை போல அசுரர்களைப் போல, அதையேவ அதனாலே என்னன்னா ஆசய சித்த அபிப்பிராய ஆகார ஆக்ருதி, அதாவது அவள் வந்து என்ன அப்படின்னா பல இதுவாக இருக்கா, அதனால ஒரு ஆசையோடு இருக்கா. மேலும் அவளாம் பெரிய வீரர்கள், அதி கர்கஷதா சரீரத்தில் ஒரு கர்கஷத்துவமும் இருக்குது. அந்த காரணத்தினால் அந்த தானவ கூட்டத்துக்கு சமானமாக இருக்கா பார்க்கறதுக்கு, அவளுக்கு சமானமாக பார்க்கறதுக்கு ஏன் இருக்கா அப்படிங்கிறதுனாலேயே அவளுக்கு வந்து அந்த ஆக்ருத்தியும் நிறைய பராக்கிரமமும் இருக்குது. இந்த மாதிரி அவளை பார்த்தா இந்த மாதிரி ஒரு சம்பாவியமான பராக்கிரமிகி அப்படின்னா, அவளை பார்த்தா இந்த மாதிரி ஒரு 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 சம்பாவனா நமக்கு வருது. என்ன அப்படின்னா இந்த மாதிரி இவ குல பரம்பரையாக வந்துட்டு இருக்கா, அதனாலேயே நல்ல சரீர திருடம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அதிகர்க்கஷத்துவம் இருக்குது சரீரத்தில் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவள் வந்து அசுரர்களுக்கு சமானமாக இருக்கின்றா அப்படின்னு ஒரு பார்க்குறவாளுக்கு தோன்றது. இப்படிப்பட்ட அவர்களினால் சர்வதக எல்லா இடத்துலையும் ஷரீர ரக்ஷ அதிகார நியுக்தைஹி புருஷைஹி பரிவிருத்தம் பிதரம் அபஷ்யத். சரியாக்கா? மேல உங்களுக்கு வந்து கஜ அந்த ஆலான ஸ்தம்பைஹி இவங்கிற இடத்துல உங்களுக்கு உபமா, அதே மாதிரி தானவைஹி இவங்கிற இடத்துலையும் உங்களுக்கு உபமா. சரியா? அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணும்போது இந்த அங்கரக்ஷகா வந்து வீக் தானே, தானவா வந்து இன்னும் பவர்ஃபுல் ஆச்சே நமக்கு தோணுமே தவிர கவி வந்து எக்ஸ்பிளிசிட்டா சொல்லலையே, அதை சென்டென்ஸ்ல அதை சொல்லலையே இல்லையா? ஸோ வந்து என்ன அப்படின்னா, உபயதக வார விலாசினி பிஹீச்ச அனவரதம் உத்தூயமான தவள சாமரம், உபயதக ரெண்டு பக்கத்துலேயும் வார அந்த வார விலாசினி அந்த கணிகா ஜனங்கள், அவை அந்த ராஜகுலத்தில் இருக்கிற சேவிகா ஜனங்கள், அவாள்னால அனவரதம் இடைவிடாமல் உத்தூயமான வீசப்பட்ட அந்த தவள சாமரம், அந்த வெள்ளை கலர் சாமரம் அதோடு இருக்கின்ற பிதரம். அதுக்கப்புறம் என்ன, அமல புலின தல சோபினி மந்தாகினி வாரிணி சுரகுஞ்சரம் இவ, அமலம் ரொம்ப நிர்மலமாக இருக்கின்ற புலின தலம் அப்படிங்கிறது அந்த மணல், அதனால் அந்த அந்த சைக்கத்தலேன சோபத்தே ராஜதே அதோடு இருக்கின்றது அந்த மந்தாகினி வாரிணி அந்த ஸ்வர்கங்கா ஜலம், அதில் இருக்கின்ற சுரகுஞ்சரம் அப்படிங்கிறது ஐராவதம், அதை போல வெண்மையாக இருக்கின்ற அந்த பெட்டு. சரியா? சுரகுஞ்சரம் இவ. அதுக்கப்புறம் ஹம்ச தவள சயனத்தலே அந்த இல்லை இல்லை சுரகுஞ்சரம் இவ, ஒரு ஐராவதத்தை போல இந்த ராஜா உட்கார்ந்துட்டு இருக்கார் பித்தளமுக்கு பொறுத்தது. அதுக்கப்புறம் ஹம்ச தவள சயனத்தலே, அன்னப்பக்ஷிகளைப் போல வெண்மையாக இருக்கின்ற சயனத்தலே அந்த படுக்கையில் அந்த சீட்டில் நிஷன்னம் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்ற பித்தரம் சந்திராபீடக அபஷ்யத்து. அப்படிப்பட்ட அப்பாவை இந்த சந்திராபீடனானவன் பார்த்தான். சரியாக்கா? அடுத்தது ஆலோக்கிய ஆலோகைய இது படிங்க. ஆலோகைய இது ச பிரதிஹாரி வசனானந்தரம் அதி தூர அவனதேன அவனதேன
सहित चूड़ामणिना शिरसा कृत प्रणामम इति अविदधानः दूरादेव प्रसारित भुजयुगलः शयनतलात् ईषद् उच्छ्वसित मूर्तिः आनन्दजल आपूर्यमाण लोचनः समुद्गत पुलकतया सीव्यन् इव सीव्यन् इव एकीकुर्वन्निव एकीकुर्वन्निव पिबन्निव तं पिता विनय अवनतम सो विंद अब आलोकय इति च प्रतीहार वचनानंतरम पार चंद्रापीडने उंग अप्पाव पार अप्पडीने अन्न द्वारपालकाल वचनते केट्ट विट्ट पिरगु अति दूर अवनतेन अब रोम्ब दूरत्तिलेंदे तन्नुडए तलये कुणिंदु कुंडुन अप्पाक नमस्कारते सेथु कुंडे चलित चूडामणिना शिरसा कृत प्रमाणं सेयप्पट्ट नमस्कारं எப்படிப்பட்ட நமஸ்காரம் அப்படின்னா அவனுடைய சலித சூடாமணினா தலையில் போட்டுருக்கிற அவனுடைய சூடாமணிங்கிறது ஆடித்து அப்படி அந்த ஆடுகின்ற மணியோடு இருக்கின்ற தலை அந்த தலையினால் கிருத பிரணாமம் செய்யப்பட்ட பிரணாமம் நமஸ்காரமானது எவனாலோ அவன் அவனை அப்படிங்கிறது சந்திராபீடன் சரியா சாரி செய்யப்பட்ட அந்த நமஸ்காரமானது யாருக்கோ அவருக்குங்கிறது உனக்கு அப்பாக்கு போகிறது அந்த ராஜாக்கு போகிறது இல்லையா தம் பிதா சரி அவனை பிதா ஓகே ஓகே சந்திராபீடனுக்கு தான் போகிறது கிருதப்பணாவம் செய்யப்பட்ட நமஸ்காரம் யாராலையோ அப்படிப்பட்ட சந்திராபீடனை புரியுறதா கரெக்டாக சொல்கிறேனா ஆமாம் அந்த கிருத பிரணாமங்கிறது சந்திராபீடனுக்கு போகிறது செய்யப்பட்ட நமஸ்கார ஏன்னா வந்து டக்குன்னு வந்து அது பிதரம்னு நினச்சுட்டேன் நான் பிதான் தான் கொடுத்துருக்கு பிதா தம் ஆலிலிங்க அதான் மெயின் சென்டென்ஸ் பிதா ஆமா கிருத பிரணாமக ஏன சக தம் செய்யப்பட்ட நமஸ்காரம் எவனாலோ அவன் அவனை அப்படிப்பட்ட அவனை பிதா ஆலிலிங்க அப்படி போட்டுக்கணும் சரியா இருக்கா दूरादेव प्रसारित भुजगयुगलः वा वा अभी अभिदधानहे भाषमानः दूरात् दूरत्तिलिरुंदे प्रसारित भुजगयुगल भुजयुगलः प्रसारितम् अब्डिना विरित्तु काण्विक्कप्पट्ट बाहुद्वयम् वापा अब्डिना रेंडु कैयुम् विरिच्चिंडु अवना आलिंगनम् पण्णिक्किरदुक्कोसरम् कैयु इदु पण्रार् அதாவது நம்ம வெளியூர்ல இந்த குழந்தை வந்துருத்து அப்படின்னா நம்ம வந்து எப்படி அப்பாவோ அம்மாவோ தன் நம்மளுடைய வில் பி வித் ஓப்பன் ஹேண்ட்ஸ் குழந்தைய வரவேற்போமே அதே மாதிரி இந்த குழந்தை வந்து 6 வயசில் இதுக்கு போயிடுத்து குருகுலத்துக்கு போயிடுத்து படிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இப்போ தான் அப்பா அம்மாவை பார்க்க வருது 6 வயசில் அமிச்ச குழந்தை இப்போ வந்து யௌவனாவஸ்தையில் வந்துருத்து ஸோ வந்து அந்த ஒரு இதில் வந்து அப்படியே கவிதை பண்ணிட்டு இஸ் ரெடி டு வெல்கம் இஸ் ஹக் இஸ் சன் அந்த மாதிரி இருந்துட்டுருக்கிற அந்த ராஜா பிரசாரித்த புஜகயுகலாக பிதா அதுக்கப்புறம் மேலும் என்ன அப்படின்னா சயன தலாத்து ஈஷத்து உச்வசித மூர்த்திகி சயன தலாத்து அந்த படுக்கையிலிருந்து ஈஷத்துனா கொஞ்சம் உச்வசிதம் அப்படின்னா மேலே எழுப்பப்பட்ட சரீரம் அந்த அதாவது கொஞ்சம் எழுந்துண்டார் மேலே அந்த இதுலேருந்து எழுந்துண்டாருன்னு அர்த்தம் அது வந்து கொஞ்சம் எழுந்துண்டு இப்படி கூப்பிட்டார் அப்படின்னு சொல்கிறார் அப்படி இருக்கின்ற பிதா அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் அப்ஜெக்டிவ் அந்த தாராபீடனுக்கு அப்படின்னா ஆனந்த ஜல பூரியமான லோச்சனக அப்படியே வந்து ஆனந்த ஜலம் ஆனந்த கண்ணீரினால் நிரப்பப்பட்ட கண்கள் யாருக்கோ அவர் சரியா சரியா இருக்கா ஆனந்த ஆனந்த ஜலேன பூரியமானே லோச்சனே எஸ்ய சக தாதிருஷக பிதா தாராபீடக ஓகேவா அதுக்கப்புறம் சமுத்கத புலகத்தையா சீவியன் இவ ஏகி குருவன் இவ பிபன் இவ சமுத்கத புலகத்தையா அப்படியே அவனை பார்த்த ஒரு ஆனந்தம் அவனை பார்த்த மாத்திரத்திலே ஒரு ஆனந்த கண்ணீர் வருது அந்த ஆனந்த கண்ணீர் வந்ததுனால புலகாங்கிதம் ஆயிடுறது சரீரம் சமுத்கத புலகத்தையா உண்டாக்க மேலே எழும்பின அந்த புலகம் அந்த புலகாங்கிதம் அது வந்து மேலே வந்து புலகக ரோமாஞ்சம் இருக்குது அதனால் சீவியன் இவ இவரை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கும் போது இந்த இவருடைய சரீரத்தோடு அவருடைய சரீரத்தை அப்படியே பின்னுவது போல பிணைந்தது போல அதுக்கப்புறம் ஏகி குருவன் இவ ஒரே சரீரமாக அப்படி ஒரு ஆலிங்கனம் டைட்டாக அது அதை பண்ணுறது போல பிபன்னு இவ
அவன் அப்படியே வந்து தன்னுடைய அவன் அப்படியே குடிச்சுட்ட மாதிரி அப்படின்னா அவனுடைய அவனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறோங்கிற ஒரு சுகத்தை சரீரம் பூரா ஏத்துக்கொண்டது போல தம் அந்த சந்திராபீடனை மேலும் என்ன வினய அவனதம் தம் வினய வினயத்தினால் அவனதம் ரொம்ப வந்து பணிவோடு இருக்கின்ற அந்த சந்திராபீடனை சக பிதா தாராபீடக ஆலிலிங்க ஆலிங்கனம் செறித்து கொண்டார். சரியா இருக்கா? ஆலிலிங்கிறது உங்களுக்கு இது லிட்டில் அக்காரம். சரியா? ஆலிலிங்க இங்க வந்து மூணு இடத்துலையும் வந்து உனக்கு கிரியா உத்பிரேக்ஷா சிவ்யன் இவ ஏகி குருவன் இவ பிபன் இவ ஓகேவா? மேலபடி ஆலிங்கிட உமுக்தஸ்ச பிதுஹ சரணபீட சமீபே பிண்டீகிருதம் உத்தரியம் ஆத்ம தாம்பூல ஆத்மீயம் என்ன இருக்கு ஆத்மீயம் இருக்கு ஆத்மீயம் ஆத்மீய தாம்பூல தாம்பூல கரங்கவாகினியம் தாம்பூல கரங்கவாகினியம் தாம்பூல கரங்கவாகினியம் இல்ல இல்ல தாம்பூல கரங்கவாகினியம் தாம்பூலம்ங்கிறது தாம்பூல கரங்கவாகினியம் சத்வரம் ஆசரீகிருதம் ஆலிங்கித உன்முக்தஸ்ச உன்முக்தஸ்ச அவனை கட்டின்ட்டு அப்புறம் அவனை விட்டுட்டார். பஷாத்து பரித்தியக்தகனா கட்டிண்டே இருக்க முடியாதுனோ அடுத்தது பேசணும். பிதுஹு சரணபீட்ட சமீபே அப்பாவினுடைய கால்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பீட்டம் அதுக்கு பக்கத்தில் பிண்டீகிருதம் உத்தரீயம் ஆத்மீயம் தாம்பூல கரங்க வாகின்யா சத்வரம் ஆசனி ஆசனீகிருத்தம். ஸோ வந்து என்ன அப்படின்னா பிண்டீகிருத்தம் அப்படிங்கிறது அந்த அந்த தாம்பூல கரங்க வாகினிங்கிறவ வெத்தலை போட்டி வச்சுட்டுருக்குவோம். அவளால் என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா அவள் போட்டுருக்கிற அந்த உத்தரீயத்தினால ஒரு 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 இது மாதிரி என்ன சொல்கிறது நம்ம துணியை சுற்றி உட்கார மாட்டோமா துணியில் வந்து ஒரு இது மாதிரி பண்ணிண்டு பொட்டலம் மாதிரி பண்ணிட்டு ஆர் ஒரு தலகாணி மாதிரி சுட்டிண்டு அது மேலே உட்கார மாட்டோமா அந்த மாதிரி அவளுடைய ஆத்மீயம் உத்தரியம் தன்னுடைய அந்த உத்தரியத்தை பிண்டீகிருதம் யாரால அப்படின்னா தாம்பூல கரங்க வாகினியா இவன் உட்காரத்துக்கோசரம் ஒரு சீட்டு மாதிரி பண்ணுறான். அதனால சத்வரம் ஆசனீகிருத்தம் அப்படிங்கிறது அவனுக்கு உட்காரத்துக்கு ஒரு ஆசனமாக செய்யப்பட்டது சத்வரம் வேக வேகமாக அப்படி அவளால் பண்ணப்பட்ட தருணத்தில் இவர் என்ன பண்ணுறார் இந்த சந்திராபீடன் அபனய இது இது வேண்டாம் எடுத்துட்டு போ அப்படின்னு சனைகி வதன்னு எடுத்துட்டு போ இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படி இல்லை இதெல்லாம் வேண்டாம் எடுத்துட்டு போ அப்படின்னு ரொம்ப பொறுமையாக அக்ரச்சரணேன சமுச்சாரிய அக்ரச்சரணேன சமுச்சாரியன்னா கால்னுடைய விரல்னால் தள்ளி விட்டார்னு எடுத்துக்க வேணாம் அந்த இதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காலை வந்து முன்ன வச்சுக்கிறான்னு சொல்லலாம். ஏன்னா காலால் வந்து தள்ளுறது எதுவுமே வந்து நல்லது இல்லை தப்பு இல்லை இட் ஷோஸ் யுவர் அரகன்ஸ் இல்லையா. ஸோ அதனால சனைகி வதன்னு மொல்லமாக சொல்லிண்டு அக்ரச்சரணேன சமுச்சாரிய அப்படின்னு சொல்லும்போது தூரி கிருத்தியன்னு போட்டிருக்கார். இங்கே வந்து இருக்கிற இடத்துலேருந்து அவர் நகர்ந்து போனார்னு நம்ம வச்சுக்கலாம். சரியா? சந்திராபீடக க்ஷிதிதலேயேவ நிஷசாத அந்த தரையிலே தான் அவர் போய் உட்கார்ந்துட்டார். எப்படி வந்து ஆச்சாரியால நம்ம குருவெல்லாம் பார்க்க போகும்போது அவள் வந்து சேரை எடுத்து போட்டான் உட்காரு அப்படின்னு சொன்னால் கூட இல்லை வேண்டாம் அப்படின்னு நம்ம கீழே உட்காரோமோ பெரியவாளை பார்க்கும்போது அதே மாதிரி அப்பாவை வந்து பல வருஷங்க அப்புறம் பார்த்தார். இவர் வந்து ராஜகுமாரன் ராஜகுமாரன் வந்திருக்கானே அங்கே உட்கார்றதுக்கு பீட்டம் இல்லையேன்னு அந்த தாம்பூலகரங்க வாகினி வந்து தன்னுடைய அந்த உத்தரியத்தினால ஒரு இதை பண்ணுறா ஒரு ஸ்டூல் மாதிரி உட்கார்றதுக்கு ஒரு இடம் மாதிரி அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தரையிலே உட்காந்துக்கிறேன்னு விட்டு தரையில் உட்காந்துக்கிறார். நிஷசாத அப்படிங்கிறதும் உங்களுக்கு லிட்டு சத்து தாத்து முன்னாடி உபசர்க்கம். சரியா? நிஷன்னகா அப்படி சரியா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்குன்னு இல்ல அவனுக்கே ஸ்வநேச்சர் அவனே வந்து ரொம்ப இதுவா தானே இருப்பான் நல்ல பையனா தானே இருப்பான் சந்திராபீடன். அதனால அந்த அந்த காலால எட்டி உதச்சான்னு சொல்றதுக்கு பதில பாதாகிரண அந்த கரண அந்த காலனுடைய அந்த நுனி விரல்னால லைட்டா அந்த உத்தரியத்தை தள்ளினார்னு வேணா வச்சுக்கலாம். அப்பநயங்கிறது அப்பநயங்கிறது லோட்டாக இருந்தாலும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா எடுத்துன்னு போங்கோ அப்படின்னு சொல்லலாம். சனைகி வதன்னு
ரொம்ப கோபமா வதன் இல்லையே அப்பா கிட்ட வினயம் எல்லாம் இருக்க முடியாது. ஆமா ராஜா ராஜாவை குறிச்சி அவன் வினயாவனத்தமா இருக்கான். அதான் கரெக்ட் பிரேமா, ராஜாவை குறிச்சி வினயாவனத்தமா இருக்கான், தாம்பூல கரங்க வாகினிய குறிச்சி இல்லையா? அந்த மாதிரி அவர் சமுச்சாரிய சந்திராபீட. ஆமா கிஷிதலேவ நிஷசாத பிரின்சஸ். ஓ ஓகே. கீழைய தலை தரையிலேயே உட்கார்ந்தார். மேலபடி அனந்தரம் அனந்தர அனந்தர விஷ்டேச அஸ்ய ஆசனே ராஜ்யா சுத நிர்விசேஷம் உபகூட வைசம்பாயன நியசீதத். ஸோ வந்து மேலும் என்ன, அனந்தரம் அது அனந்தரம்ங்கிறது சந்திராபீடன் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த ராஜாவான தாராபீடர் சுத நிர்விசேஷம் அப்படின்னா தன் புத்திரனுக்கு துல்லியமாக இருக்கின்ற அந்த வைஷம்பாயனனை உபகூடக அப்படின்னா ஆலிங்கனம் பண்ணின்றார். ஆலிங்கித்தக வைஷம்பாயனக, ஆலிங்கனம் செய்யப்பட்ட அந்த வைஷம்பாயனர் சுகநாசனுடைய புத்திரக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நிகிதே தனக்கு வைக்கப்பட்ட அதாவது அஸ்ய சந்திராபீட ஆசனே, ஆசனேனா அவர் அவர் இவனுடைய ஆசனத்துக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டதுன்னா இவனுக்கே ஆசனம் இல்லையே அப்படின்னா அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல அந்த வந்து அந்த புத்திரனுக்கு துல்லியனமாக இருக்கின்ற அந்த இவனை ஆலிங்கனம் ராஜாவினால் ஆலிங்கனம் செய்யப்பட்ட அந்த வைஷம்பாயனானவர் நெசீதத்து லங்கு அவரும் உட்கார்ந்தார். சரியா? ஆ அதுக்கப்புறம் மேல விஸ்மிருதர முகூர்த்தம் இவ அங்க வந்து இவன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் என்ன ஆச்சு, அங்க இருக்கிற அந்த இவா சாமரம் வீசுறாள் அங்க வார விலாசினி ஸ்திரீகள் இருக்காளே இவனை பார்த்த ஒரு முகூர்த்தம் அந்த ஒரு செகண்ட் அவன் என்ன பண்ணா அப்படின்னா, விஸ்மிருத சாமர உட்கேப நிச்சலானாம் வார விலாசினாம், அவன் வந்து சாமரத்தை வீசுறது தான் அவள் வேலை, அந்த வேலையை ஒரு செகண்ட் மறந்து போயிட்டான். விஸ்மிருதக சாமராணாம் உத்கேபக தேன, அவளால் அதாவது மறக்கப்பட்ட அந்த சாமரம் வீசுவது என்கிற காரியம் முகூர்த்தம் மறந்து போயிட்டா. அப்புறம் மேலே என்ன, அதை வீசாததுனால நிச்சலானாம் அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்கிறா. ஒரு காரியத்திலையும் ஈடுபடாத அந்த வாரவிலாசினாம் அவர்களினுடைய சாபிலாஷைகி ரொம்ப ஆசையோடு அனில சலித குவலய தாம தீர்கைகி, அனில சலித சாமர அனில சலித குவலய தாம தீர்கைகி. ஸோ வந்து அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த இவா வந்து இவன் ஆலிங்கனம் இது இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த அந்த வார விலாசினிகள் அந்த சாமரத்தை வீசறதுக்கு மறந்து போயிடுறா. அதை வீசறதுக்கு மறந்து போனதுனால ஒரு நிச்சல பாவத்தோட ஒரு நிச்சல ஸ்வபாவத்தோடு அங்கேயே இருந்துட்டு ஒரு ஆசை இருக்குது, அந்த அந்த ஆசையோடு இருக்கின்ற அந்த கண்கள் அந்த கட்டாட்சத்தினால் அந்த சந்திராபீடனை என்ன அப்படியே அவனை கண்ணுனால் குடிக்கிற மாதிரி அவனை வந்து ஒரு இமசி முட்டாமல் அப்படியே பார்த்துட்டுருக்கான். சரியா? அது எப்படி இருக்குது அப்படின்னா,
பவனத்தினால காத்தினால ஆட்டப்பட்ட அந்த நீல கமல பத்திரத்தினுடைய தாமம்னா இஞ்சென்ற மாலைன்னு அர்த்தம். இங்கே வரிசை, அந்த வரிசைக்கு சமானமாக தீர்க்கமான அந்த அவாளனுடைய கண்கள் வந்து சஞ்சலத்தோடு இருக்கின்ற அந்த இது உள்ளே இருக்கிற அந்த கணினிகா அதோட அந்த கண்கள் வந்து ஒரு மாதிரி விசித்திரமாக ஆயிடுது. அப்படிப்பட்ட திருஷ்டி பார்த்தி இவனை வந்து அப்படியே இவனை அப்படியே குடிக்கிற மாதிரி பார்த்துட்டுருக்கா. சரியா, கண்ணால் அருந்துற மாதிரி சாவிலாஷைகி, ரொம்ப ஆசையோடு இருக்கின்ற திருஷ்டி பார்த்தைகி. மேலும் என்ன அப்படின்னா, அநிலம்னா காத்து, காத்தினால் சலிதம் ஆட்டப்பட்ட குவலய மலர், அதனுடைய தாமம்னா மாலை இல்லைன்னா வரிசை, அதன் அந்த மாலையை போல் நீண்ட தீர்கைகி நீண்டிருக்கின்ற ஆஜிஹ்ம. ஆஜிஹ்ம அப்படிங்கிறது ஆங்கிறது ஈசதர்த்தே, ஜிஹ்மாகனா ரொம்ப குட்டிலாக ரொம்ப வளைந்த அந்த தரல தரம் ரொம்ப சஞ்சலமாக இருக்கின்ற தாரா, தாராங்கிறது அவளுடைய மொழி கண்மொழி, அதனால் அது வந்து அந்த தரல தர ஷாரைஹி அப்படின்னா பலவிதமான வர்ணங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கின்ற திருஷ்டி பாதைகி அவலுப்பியமான இவ கண்களினால் குடிப்பது போல இருக்கின்ற அந்த ஸ்திரீகள், அப்படிப்பட்ட அவர்களினால் ஸ்தித்வா அங்கு நிற்கப்பட்டது. அவளாம் அங்கே நின்றுருக்கா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ம் நல்லபடி கச்ச சவினயமுத்தாய படிப்படி அதை முடிச்சிருவோம். சவினயம் உத்தாய நிவாரித பரிஜன வைஷம்பாயன த்விதீய அந்தப்புரம் பிரவேச யோகியன ராஜபரிஜனேன உபதிஷ்யமான வத்மா அந்தப்புரம் ஆயயோ. அந்தப்புரம் ஆயயோ. ஸோ கச்ச வச்ச, ஸோ வந்து இந்த மாதிரி அங்கே இருக்கா. அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த ராஜாவான தாராபீடன் பிள்ளைய பார்த்து சொல்கிறார், வச்ச கச்ச போ, புத்திர வச்சலாம் மாத்திரம் அபிவாத்திய, பிள்ளைக்கிட்ட ரொம்ப ஒரு வாத்சல்ய சுபாவத்தோடு இருக்கின்ற அம்மாவை அபிவாத்திய, நமஸ்காரம் செய்துவிட்டு அந்த விலாசவத்தியை தர்சனம் பண்ணிட்டோ. அதுக்கப்புறம் என்ன, தர்சன லாலசாம் ஜனநீகி யதா சர்வாக